ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எந்த கீரையாக இருந்தாலும் அதை இந்த மாதிரி சமைச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதுக்கான ஒரு ஈஸியான ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கீரையை பறித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து மழைக்காலம் வந்துருச்சுங்க அதனால் வந்து இங்கே கீரை வந்து கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது அதனால் நான் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த கீரையெல்லாம் விருப்பமாக இருக்கோ அந்த கீரை எல்லாமே எடுத்துக்கலாம் அதோடு நீங்கள் கடையில் வந்து கீரை வாங்கிட்டு வந்தீங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இங்கே வந்து வீட்டு பக்கத்தில் இந்த கீரை நிறைய இருக்கும் அதனால் நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவும் பண்ணியிருக்கோம் இதை செய்கிறதுக்கு நான் நிறைய கீரையை கொண்டு வந்துடுறேன் அதுக்கடுத்து இங்கே அடுப்பு மேலே கொஞ்சம் எண்ணெயை வச்சு சூடு பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கடலைப்பாவு ஒரு கப்பு அதில் தனியாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஒரு கன்ஸ்டன்சிக்கு இதை நல்லா கலந்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த போல் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம் சீரகம் வெங்காயம் அதுக்கப்புறம் சோம்பு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை செஞ்சுக்கலாம் எப்போவும் ஒரு மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இன்றைக்கி ப்ளெயினாக செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு சீரகம் வச்சு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு இந்த பக்கம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கீரைகளை நான் எல்லாத்தையும் நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக இருக்குது நான் வந்து தட்டில் கலந்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கீரையை அதில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் இப்போதைக்கு கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மீறி கீரையை நான் இன்னும் வாஷ் பண்ணலை நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வரேன் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிட்றேன் இது வந்து பாகற்காய் இலை இந்த பாகற்காய் இலையை அப்படியே இந்த மாவில் பரட்டி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் ஏற்கனவே நான் எண்ணெயை வந்து அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துருந்தேன் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம் எண்ணெய் பலகாரம் செய்யும்போது ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் இலையை வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அந்த எண்ணெயில் தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் இப்போ எல்லா கீரையையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் தான் இந்த எண்ணெய் இருக்குதுங்க ரொம்ப ஹைலியும் இல்லை ரொம்ப லோலியும் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து இது ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இந்த மாவை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதோடு வந்து கீரை வந்து உடனே வந்துடும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாருங்கள் உடனே வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியான கீரை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு முருமறுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து ஈவினிங் டைம்லேயும் சரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸாக இருக்கும் அதோட சாதத்தோட சைடிஷ் டிஷ் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்பவே ஹெல்தியான ஈஸியான கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு எப்போவும் ஒரே மாதிரி செஞ்சு கீரையை சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க விரும்பி ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு ஒரு டைம் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்